வாக்ஸ் பாப்பில் எந்த ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லைங்க நம்ம ஊரில் எல்லாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இவங்களாம் எக்ஸ்ப்ளோரே இன்னும் பண்ணலாம் அந்த ஏரியாலாம் அப்படின்னா எந்த மாதிரி ஜானர்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது எல்லா சேனலுக்குமே வந்து சென்சார் இருக்கும் சார், சில கண்டென்ட் பேச முடியும், நியூஸில் கூட அவங்க எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரையறை இருக்கும். சென்சாரே இல்லாதது பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய மீடியம் ஒரு 10% கூட இன்னும் அதில் வளரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கல்வி. கல்வி சார்ந்து எந்த யூடியூபர்ஸாவது வளர்ந்து வந்திருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு. நான் சொல்லக்கூடிய கல்வி சார்ந்தது அப்படிங்கிறது என்னென்னா, வெறுமனே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியா, உனக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, இப்படி கேட்கல. உதாரணத்துக்கு 2020 தேசிய புதிய கல்விக் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, பெரிய அளவில் வந்து இந்தியா முழுவதும் பிரளயம் ஆகுது. அது சம்பந்தப்பட்ட கல்வியாளர்கள்ட்ட எந்த விஜேயாவது போய் பேசுகிறாங்களா? பேசியிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் கேட்கறது பெரும்பான்மையானவர்கள்ட்ட வந்துட்டு கேட்குறேன். அதாவது நீ விர்ஜினா இல்லையான்னு கேட்கக்கூடிய விஜே, உனக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன ஒப்பீனியன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கிட்ட போய் மைக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்கு. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? இவங்க என்ன பேஸில் முதல்ல இயங்குறாங்கன்றது பார்க்கணும் சார். ரெண்டே விஷயம், ஒன்று என்டர்டைன்மெண்ட்டு, இன்னொன்று தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறது. நான் இதன் மூலமாக வளர்கிறேன், அதே போல் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறேன், இதுதான் இவங்களுடைய பேஸ். இவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டு தனிநபர் வளர்ச்சிக்கு உதவுதா, ரெண்டாவது சமூக வளர்ச்சிக்கு உதவுதா, குறைந்தபட்சம் நாடு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அதில் ஏதாவது ஒரு பங்கு இருக்குதா, இதுதான் நம்ம கேட்குறோம் சார். ஆக்சுவலாக அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு லைக் பொண்ணு வந்துட்டு க்யூட்டாக இருந்தால் நான் எடுப்பேன், லைக் பாண்டிச்சேரியில் இருக்கிற பொண்ணுங்க தான் க்யூட்டாக இருப்பாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜேஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு அழகுங்கிறது கலர் தான், அறிவுங்கிறது மார்க் தான், மதிப்புங்கிறது வியூஸ் கமெண்ட் ஷேர் ஆகிட்டு சார். சமூகத்தில் சில விஷயங்களை அவங்க தொடலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, குறிப்பாக திருநங்கைகள், திருநங்கைகளை பற்றி பெரிய அளவில் யாரும் பேசலையோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே பேசாது. அவங்க இன்னமும் எல்லா பேருந்து நிலையத்திலையும் பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா, அவங்கள நீங்கள் வெளிக்கொண்ட அளவுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தெரியுது.